ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் அரசியல் ரீதியாக இருக்கலாம், ஆனால் சமூகத்தை பொறுத்தவரை ஒற்றுமை, மதங்களுக்கிடையே ஒற்றுமை, இனங்களுக்கிடையே ஒற்றுமை, சாதிகளுக்கிடையே ஒற்றுமை, இதுதான் இந்தியாவுடைய பன்முக கலாச்சாரம் தன்மை. ஆனால் தமிழ்நாட்டில் நீதி மாறுபடுகிறதா? அண்மையில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிமன்றத்தை ஒட்டுமொத்தமாகவே குறை கூறிய வழக்கில் 6 மாதம் கைது செய்யப்பட்டு 1 மாதம் யாரையும் பார்க்க முடியாத மிக கொடுமையாக தனிமையாக அணைக்கப்பட்டிருக்கிறார். அவர் என்ன செஞ்சார்? அவருக்கு முன்னாடி திரு மாரிதாஸ்ங்கிறவர் என்ன செஞ்சார்? மாரிதாஸை ஏன் கைது செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மாரிதாஸ் ஒரு வலதுசாரி ஆதரவாளர். அவர் தனது கருத்துக்களை அவருடைய யூடியூப் மூலம் போடுகிறார். இந்துத்துவா, சனாதனம், பிராமணம், பிராமணியம் மற்றும் இந்துத்துவாவினுடைய RSS சங் பரிவார் ஆதரவாளர். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தோன்றியவர். உண்மையிலே அவர் அந்த சமூகத்திற்காக போராடாமல், வர்க்க பேதங்களை எதிர்க்காமல் அவர் அவதை கொண்டு வந்ததற்காகவே அவர் இப்படி ஆதரவாக இருக்கிறார் என்று அவர் மீது இடதுசாரிகள் மற்றும் தமிழ் தேசியவாதிகள் கடும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆளும் அரசாங்கங்களை குறித்து கடுமையாக பதிவு செஞ்ச அவர் தொலைக்காட்சி வாதங்களில் ஈடுபடுகின்ற பத்திரிகை நிருபர்களை, தொலைக்காட்சி ஊடக ஆர்வலர்களை, ஊடகத்தில் பணியாற்றிய பலரையும் அவர் News 18 போன்ற சேனல்லேருந்து வெளியேற்ற காரணமாக இருந்தார். ஆனால் இப்போ நாம் இங்கே கேட்கிறது, அவர் என்ன தப்பு செஞ்சார் அப்படின்னு கேட்டால், பல வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டாலும் 2020 மிக கடுமையாக உலகம் முழுவதும் அச்சுறுத்தி உலகத்தையே ஆட்கொள்ளி நோயாக மாறிய கொரோனாவை இந்தியாவில் தப்லீக் ஜமாத் அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் அமைப்பு இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் கடும் சதியின் அடிப்படையில் இந்தியாவில் பரவவிட்டார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் வன்மமாக பதிவு செஞ்சிருந்தார். இது ரொம்ப ஒரு கடுமையான விளைவு. உலகம் முழுவதும் அமெரிக்கா, இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் டென்மார்க் போன்ற நாடுகளிலும், UK போன்ற நாடுகளிலும் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியது. இந்தியாவிலேயே டெல்லியில், பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில், சண்டிகர், ஹரியானா போன்ற பகுதிகளெல்லாம் நடு வீதிகளில் டெல்லியில் பிணக்குவியல்களாக எரிக்கப்பட்ட சம்பவத்தை பார்க்குறோம். ஆக முஸ்லீம் சமூகத்தில் அமைதியாக வந்து பிரச்சாரம் செய்யும் தப்லீக் ஜமாத் அமைப்பினர் வெளிநாட்டு சதியின் காரணமாகத்தான் இந்தியாவில் இதை பரப்ப வந்துவிட்டார்கள் என்ற பொய்யை அவர் பரப்பினார் என்பதுதான் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இது ஒரு மோசமான சம்பவம், சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கணும். மேலப்பழைய காவல் நிலையத்தில் 2020 ஏப்ரல் 4 அன்று 4 செக்ஷனில் யூடியூபர் மாரிதாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் அடிப்படையில் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டார். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் மாரிதாஸ் வழக்கு தொடர்ந்தார். மதுரை கிளையில் இதை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன், இதே GR சுவாமிநாதன் தான் சவுக்கு சங்கருக்கு கடும் தண்டனை விதித்தவர். புகழேந்தியும் இவரும் சேர்ந்துதான் இவர் மாரிதாஸுக்கு எதிரான அந்த வழக்கை முழுமையாகவே ரத்து செய்துவிட்டார். இதே ஒரு பரபரப்பாகத்தான் பேசப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு காவல்துறை தரப்பில் கொரோனா பரவல் விவகாரத்தில் அவதூறு கருத்து தெரிவித்த யூடியூபர் மாரிதாஸுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையீட்டு மனு தாக்கல் இப்போ தற்போது செய்யப்பட்டிருக்கிறது தான் பரபரப்பு. இந்த விவகாரத்தை நம்ம பார்ப்போம். மாரிதாஸ் செய்த மிக கடுமையான குற்றம் என்ன? சவுக்கு சங்கர் செய்த குற்றம் என்ன? சவுக்கு சங்கர் தேச விரோத கருத்துக்களை சொல்லவில்லை. சவுக்கு சங்கர் மதங்களுக்கிடையே அமைதியின்மை ஏற்படுத்தவில்லை. சவுக்கு சங்கர் சாதிய வன்மத்தை, இனக்கலவரத்தை, மதக்கலவரத்தை, மொழிக்கலவரத்தை, தேச விரோத செயல்பாடுகளில் பயங்கரவாதத்தை ஈடுபடவில்லை. ஆனால் மாரிதாஸ் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக மத கலவரத்தை தூண்டுவதை போன்று பல மோசமான செயல்பாடுகளை தெரிவித்தார். உலகம் முழுவதும் சர்ச்சையாகி பெரும் நோய் பரவி வருகின்ற நேரத்தில், இந்தியாவில் இந்த நோயில் இறந்து போனவர்களில் பெரும்பான்மையானவர்கள் சாலைகளிலே அவலப்படுகின்ற நிலையிலே, சொந்த உறவுகளே அவர்களை தொட்டு தூக்காத முறையில் முஸ்லீம் அமைப்புகள் தான் அவர்களை தூக்கினார்கள், அவர்களை பாதுகாத்தார்கள். அதையும் மீறி முஸ்லீம்கள் தான் இதை பரவி விட்டார்கள், அதுவும் தப்லீக் ஜமாத் இந்த மோசமான திட்டத்தின் அடிப்படையில் இந்தியா கால் பதித்தது என்று வன்மமாக பேசினார். அந்த நேரத்தில் இதெல்லாம் ஒரு கொதிப்பு பிரச்சனையாக இருந்தது. தற்போது மாரிதாசை இதில் விடக்கூடாது என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திலே மீண்டும் அப்பீல் செய்திருக்கின்றது. உண்மையிலே இந்த நிகழ்ச்சியின் மூடாக நாம் இந்த செய்தியை எப்படி அவதானிக்கின்றோம் என்றால், தவறுகளுக்கு ஒரு அளவீடு வேண்டும். சவுக்கின் தவறு என்பது பொதுவான ஒரு தவறு, அதை நீதிமன்றம் மன்னித்திருக்கலாம். ஆனால் மாரிதாஸின் தவறு சமூக பதட்டத்தை, மத ஒற்றுமையை, இன ஒற்றுமையை, மொழி ஒற்றுமையை ஒட்டுமொத்தமாக சீரழித்துவிடும். வன்மத்தை கிளப்பும், வன்முறையை கிளப்பும், கலவரத்தை தூண்டும் மோசமான விடயம். GE சுவாமிநாதன் இதே வழக்கறிஞர், இதே நீதிபதி தான் சவுக்குக்கு
எதிராக தண்டனை கொடுத்தார். என்னை தனிப்பட்ட முறையிலே அவர் தாக்கியிருக்கிறார் என்றெல்லாம் அவர் கொதித்தார். அதைவிட கொதிப்பு இதற்கு தேவை என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள். ஆனாலும் ஓரவஞ்சனையாக தீர்ப்புகள் இருக்கக்கூடாது என்று பலர் எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவேதான் சவுக்கு சங்கருக்கும் மாரிதாஸ் இந்த வழக்கிலும் இரட்டை நிலைப்பாடு எடுக்கப்பட்டுள்ளதா என்ற கடந்த கால நினைவுகளோடு தமிழக அரசு தற்போது தப்லீக் ஜமாத் விவகாரத்தை விடப்போவதில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் மாரிதாஸுக்கு எதிராக அப்பீல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது. நன்றி.